ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூஜை பாத்திரங்களெல்லாம் எவ்வளோ கரைப்பிடிச்சிருந்தாலும் ரெண்டே பொருளை வச்சு எப்படி ஈஸியாக டக்னு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேங்க. இதுக்கு முன்னாடி காமாட்சி விளக்கு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து அரிசி மாவு, புளி, உப்பு, எலுமிச்சை மிளகாய் இந்த மாதிரி நாலஞ்சு திங்ஸ் வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. ரெண்டே பொருளை வச்சு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்த்துடலாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது அந்த இடம் மட்டும் ரொம்ப கருப்பாக இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆகாமல் இருக்கிறக்கு ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ண போகிறது இந்த மாதிரி சந்தனம், குங்குமம், திருநீரெல்லாம் போட்டு வைப்பேன் இல்லைங்களா, அந்த தட்டு ப்ளஸ் இந்த மாதிரி காமாட்சி விளக்கு ரெண்டுமே க்ளீன் பண்ணிடலாங்க. இந்த காமாட்சி விளக்கில் வந்து எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் லைட்டாக ஒரு டவல் வச்சு தொடச்சி விட்டுருலாங்க. இந்த மாதிரி சந்தனம், குங்குமம் இதெல்லாம் எதுவுமே நம்ம இப்போ தொடக்க வேண்டியதில்லை. இப்போ ஒரு டவல் வச்சு இந்த லைட்டை வந்து அந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம இப்போ தொடச்சி விட்டுறலாம். இப்போ காமாட்சி விளக்கு அந்த தட்டு ரெண்டு மட்டும் க்ளீன் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ அகலமான பாத்திரத்தில் அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க, நல்ல தண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்து இந்த ரெண்டுமே புல்லை சேர்த்துக்கலாம். அடுத்தது இல்லை பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. சமையலுக்குலாம் யூஸ் பண்ணவே இல்லைங்களா ஆப்போ சோடா, அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கினா ரெண்டு பொருள் மட்டும் க்ளீன் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. அதிகமான பூஜை பாத்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வினிகர் வந்து நான் ரெண்டு மூடி மட்டும் சேர்த்துக்கிறேங்க. வினிகர், பேக்கிங் சோடா ரெண்டுமே வந்து பூஜை பாத்திரங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க, தண்ணியோட கலரும் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வெளியில் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள். நம்ம கை வச்சு இன்னும் க்ளீன் பண்ணல, அதே மாதிரி சோப் பவுடர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல இல்லைங்களா. வினிகர், பேக்கிங் சோடா மட்டும் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சதுக்கு சூப்பராக பளபளன்னு ஆயிடுச்சு. இப்போ தட்டும் வெளியில் எடுத்துடலாங்க. நீங்கள் ஜாபும் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஒரு மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு கூட க்ளீன் பண்ணிடலாம். அடுத்தது வந்து வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, சோப் லிக்விட் இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் லைட்டாக நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணால் போதுங்க. இந்த மாதிரி காமாட்சி விளக்கும் நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்ல தண்ணி எடுத்து இந்த மாதிரி பாருங்கள் நம்ம உள்ளே போட்டு எடுத்துடலாம். தண்ணியோட கலர் பாருங்கள், இந்த தண்ணியோட கலர் கொஞ்சம் கூட மாறல. ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்ச தண்ணி பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு, அவ்வளோதாங்க. தண்ணியும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப வேஸ்ட் ஆகாதுங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே வைக்கக்கூடாதுங்க, உடனே வந்து ஒரு டவல் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தொடச்சி விட்டுறலாங்க. அப்போ அந்த டாட் டாட்டாக இருந்தால் கூட இல்லாமல் இருக்கும். கையோடு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தொடச்சி விட்டுறலாங்க, கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தொடச்சி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது இன்னுமே நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா லைட்டாக வந்து திருநீர் போட்டு ஒரு டவல் வச்சு நம்ம தொடச்சி விட்டுறலாங்க. இந்த தட்டு, காமாட்சி விளக்கு ரெண்டுமே அந்த மாதிரி செஞ்சிடலாம். இந்த தட்டில் வந்து சந்தனம், குங்குமம், திருநீர் எல்லாமே போட்டு வச்சாச்சுங்க. அதே மாதிரி ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணியிருக்கேன், என்ன அப்படின்னா இந்த மாதிரி விளக்கெல்லாம் நம்ம ஏற்றும்போது அந்த இடம் வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது இல்லைங்களா, அப்படி ஆகாமல் இருக்கிறக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக திருநீர் வச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தன குங்குமம் வச்சு விட்டுறலாங்க. இப்படி செய்யும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ரொம்ப கருப்பாகாமல் இருக்கும். காமாச்சி விளக்கு பாருங்கள் நல்லா பளபளன்னு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி எப்பவுமே திரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியற சான்சஸ் இருக்குங்க, ஒரு சிலர் தெரியாமல் இருப்பாங்க இல்லைங்களா, உங்களுக்காக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்பவுமே எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து திரி போட்டுடலாங்க. இப்போ வந்து நம்ம தீபம் ஏற்றியாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து கருப்பாகாமல் இருக்குங்க. எப்பவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாருமே சந்தன குங்குமம் மட்டும் வைப்பேன் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து திருநீர் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப கருப்பாகாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஜாப் போகிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவங்க வந்து எல்லா திங்ஸுமே வச்சு ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறக்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.